உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஃபோக்கஸ் மோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோக்கஸ் மோட் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோக்கஸ் மோட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அப்படி ஒர்க் பண்ணுற சமயத்தில் நம்மளுக்கு ஃபோனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஃபோக்கஸ் மோட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 7-8 வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் ஃபோன் என்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் மோட் ஆன் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபோக்கஸ் மோட் ஆன் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஃபோன்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது, உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்போ தான் இந்த அப்ளிகேஷன் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைம், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் இந்த ஃபோக்கஸ் மோட்ல நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். செட் பண்ணிட்ட பிறகு இந்த ஃபோக்கஸ் மோட் ஆன்ல இருக்கிற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. அந்த அப்ளிகேஷன்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணல காமிக்காது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வராது. ஸோ அந்த ஃபோக்கஸ் மோட் ஆஃப் ஆன பிறகு தான் அந்த அப்ளிகேஷன் நார்மலாக ஒர்க் ஆகும், நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோக்கஸ் மோட் நீங்கள் மேனுவலாக ஆன் ஆஃப் ஆனும் கூட அவசியம் இல்லை. இந்த ஃபோக்கஸ் மோட்டில் ஷெடியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்தந்த நாட்களில் இந்தந்த டைமில் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஆன் ஆகி அது ஆஃப் ஆகும், உங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பர்டிகுலர் டேயில் இந்த டைமில் ஆன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு யூடியூப்பை ஃபோக்கஸ் மோட்டில் போட்டுட்டு ஃபோக்கஸ் மோட்டில் யூடியூப் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, இல்லை நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்குதா இல்லையானு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபோட நார்மல் ஐக்கன் கலர் ரெட் கலர், நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ ஃபோக்கஸ் மோட்டில் அந்த யூடியூப் போடுறேன், போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இது ஒர்க் ஆகுதுன்னு அவங்க ஷோ பண்ணுறேன். இப்போ நான் யூடியூப் ஃபோக்கஸ் மோட்டில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூபோட ஐக்கன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ரெட் கலர்லேருந்து இப்போ கிரே கலரில் மாறிச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. இப்போ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் நோட்டிஃபிகேஷன் பண்ணல, யூடியூப்லேருந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இருந்து அப்படின்னு இங்கே பார்த்துருப்போம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இருக்காது, அதாவது டெலிட் ஆகலை, கிளியர் ஆகலை, பட் அது வந்து ஹைட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி அப்ளிகேஷனுமே ஒர்க் ஆகாது, நோட்டிஃபிகேஷனும் ஹைட் ஆகிட்ருக்கும். நம்ம திரும்ப ஃபோக்கஸ் மோட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு யூடியூப் நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே காமிச்ச அந்த யூடியூப் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இதில் உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோக்கஸ் மோட்ல நீங்கள் அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோக்கஸ் மோட லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோக்கஸ் மோட் உள்ள என்ட்ரி ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் செல் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ, அதாவது எந்த அப்ளிகேஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் செல் பண்ணி வச்சுக்கலாம். இது நார்மல் மெசேஜிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நார்மல் மெசேஜிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ செல் பண்ணி டேர்ன் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டேர்ன் ஆன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் எனபிள் ஆக ஆரம்பிச்சிடும். எனபிள் ஆன பிறகு நீங்கள் செல் பண்ண எந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது, நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வராது. அது மட்டும் இல்லாமல் ஷெடியூல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேவைன்னா இந்த பர்டிகுலர் நாளில் இந்த பர்டிகுலர் டைம் மட்டும் ஃபோக்கஸ் மோட் ஆன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் டேவை செல் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் நீங்கள் என்ட்ரு கொடுத்து செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ செட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்த உடனே ஃபோக்கஸ் மோட் ஆன் ஆகும், அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ ஓவர். இந்த ஃபோக்கஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப் வச்சு டெமோ காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் இருக்கு நம்ம சேனலில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.